கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதனைக்கு சம்பந்தமாக எபிரேயர் 13 அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பலாம். எபிரேயர் 13 அதிகாரம் 11-12 வசனங்கள். எபிரேயர் 13:11-12 வசனங்கள் வாசிங்க பிரதர். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவலிங்கமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசரணையாலே கொண்டு வந்திருந்தோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்தின் புறமே சுத்தரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலின் புறமே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்தின் புறமே அவருக்கு புறப்பட்டு போகப்படுவோம். இங்கே 11-12 வசனங்கள்ல நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். ஒரு ஒப்புமைய நம்ம இங்க வாசிக்கிறோம். அதாவது என்ன ஒப்புமைன்னா, எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதாவது எப்படி ஒரு மிருகத்தினுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு வரப்பட்டு அந்த மிருகங்களுடைய உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படுகிறதோ அதே போல அந்தபடியே இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லி ஒரு ஒப்புமையை நம்ம இங்கே படிக்கிறோம். இந்த 11 வசனத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். முதல்ல, ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ என்று சொல்லி நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். அதுல பாவங்கள் நிமித்தமாக என்று சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை நம்ம அங்க படிக்கிறோம். அந்த பாவங்கள் நிமித்தம் அதை புரிஞ்சு கொள்ளணும்னா, அதாவது அந்த பாவங்கள் நிமித்தம் செய்யப்படுகிற பலி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும் பாவங்கள் நிமித்தம் செய்யப்படுகிற பலி என்னன்னா பாவ நிவாரண பலி. நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும் போது 5 விதமான பலிகளை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். அதுல வந்து நீங்க அந்த லேவியராகமம் 1 அதிகாரத்துல அதை எடுக்க வேண்டாம். லேவியராகமம் 1 அதிகாரத்துல சர்வாங்க தகன பலி என்று சொல்லி ஒரு பலியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2 அதிகாரத்துல லேவியராகமம் 2 அதிகாரத்துல போஜன பலி என்று சொல்லி ஒரு பலியை குறித்து அங்க வாசிக்கிறோம். 3 அதிகாரத்துல சமாதான பலி என்று சொல்லி ஒரு பலியை குறித்து வாசிக்கிறோம். 4 அதிகாரத்துல பாவ நிவாரண பலி என்று சொல்லி ஒரு பலியை குறித்து வாசிக்கிறோம். 5 அதிகாரத்துல குற்ற நிவாரண பலி என்று சொல்லி மொத்தம் 5 விதமான பலிகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போ இதுல நம்ம இங்க இப்ப எபிரேயர் 13 அதிகாரத்துல படிச்ச பாவங்கள் நிமித்தமாக என்று சொல்றது வந்து பாவங்கள் நிமித்தம் செய்யப்படுகிற பலி என்னன்னா பாவ நிவாரண பலி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த பலி குறித்து நம்ம பார்க்கும்போது எந்த மிருகங்களுடைய இரத்தம் அந்த எபிரேயர்ல வாசிக்கிறோம். எந்த மிருகங்களுடைய இரத்தம் என்று சொல்லும் போது, அதாவது அந்த பாவ நிவாரண பலியோடு சம்பந்தப்பட்ட மிருகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா பழைய பாட்டுல படிச்சா அது தெரியும். அது வந்து காளையாக இருக்கலாம், கன்றுக்குட்டியாக இருக்கலாம், வெள்ளாட்டு கடாவாக இருக்கலாம், இளங்கடாவாக இருக்கலாம், ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது வந்து அந்த மிருகத்தின் மிருகம் அந்த இப்படிப்பட்ட மிருகங்கள் பழைய பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் பாவ நிவாரண பலியாக இந்த மிருகங்களை எல்லாம் பலி செலுத்துவார்கள். இப்படி பலி செலுத்துகிற மிருகத்தினுடைய இரத்தத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இரத்தத்தை குறித்து பழைய பாட்டுல நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, பழைய பாட்டுல நம்ம வாசிக்கும் போது லேவியராகம புஸ்தகம் லேவியராகமம் 16 அதிகாரம் 15 வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 15 வசனத்திலே, பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். அதாவது அந்த 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 பலி மிருகத்தினுடைய இரத்தத்தை என்ன பண்ணணும்னா அவன் திரைக்கு உட்புறமாக கொண்டு போகணும். அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு போய் அதை என்ன பண்ணணும்னா
கொண்டு போய் அதை வந்து கிருபாசனத்தின் மேல தெளிக்கணும். அதே போல அதுக்கு முன்பாகவும் அவன் தெளிச்சு இப்படி அதாவது ஒரு பாவ நிவாரணத்தை உண்டு பண்றதை நம்ம பாக்குறோம். அந்த 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 ரத்தத்தின் மூலமாக பாவ நிவிருத்தி இல்லைன்னா பாவ நிவாரணம் உண்டு பண்றதை நம்ம பாக்குறோம். சோ அந்த 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 பலி மிருகத்தை கொண்டு அதனுடைய ரத்தத்தை எடுத்துபடியாக கிருபாசனத்துல தெளிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் தெளிச்சு ஒரு ஒரு பாவ நிவிருத்தி செய்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அது மாத்திரம் இல்ல, இந்த பலி மிருகத்தை குறிச்சு நம்ம இன்னும் பார்க்கும்போது அந்த பலி மிருகம் என்ன பண்ணணுமாம், அந்த மிருகங்கள் உடல்கள் எப்படியே 13வது அதிகாரத்துல அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அது அதையும் வெளியே லேவியராகம் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்குது. லேவியராகம் 16வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் படிங்க. லேவியராகம் 16வது அதிகாரம் 27வது வசனம். பாவ நிவர்த்திக்கென்று பரிசுத்தலத்துக்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சமணியையும் அக்கினியிலே சுட்டரிக்கப்படுவார்கள். இப்படியாக அந்த பாவ நிவாரண பலியாக பலியிடப்பட்ட அந்த மிருகம் அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை ஃபர்ஸ்ட் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போகணும். அது மாதிரி அதனுடைய தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். அது வந்து பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு சென்று அதை அக்னியினாலே சுட்டரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ இப்படி 11வது அதாவது எபிரேயர் 13வது அதிகாரம் 11வது வசனத்துல இங்க இப்படியாக வாசிக்கிறோம். அதாவது அது ஒரு பாவ நிவாரண பலியாக இருக்கிறது சொல்லி நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, அதனுடைய ரத்தம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு போகப்படணும். அது மாதிரி வந்து அதனுடைய உடல் பாகங்கள் பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு சென்று அது சுட்டரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதே போல நம்ம இங்க வாசிக்கிறோம் அந்தபடியே அந்த எபிரேயர் 13வது அதிகாரம் 12வது வசனத்துல, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக என்று சொல்லி வாசிக்கிறோம். அதாவது நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக சொந்த இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தம் செய்திருக்கிறார் என்கிற அந்த உண்மையை நம்ம இங்க இருந்து வாசிக்கிறோம். அதாவது தேவனுடைய நீதி என்னன்னா இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. சோ ரத்தம் சிந்தப்படணும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அதுவும் பரிசுத்த ரத்தம் சிந்தப்படணும். அந்த பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த பலியினுடைய ரத்தம் வந்து ஒரு ஒரு நிரந்தரமான பாவ மன்னிப்ப கொடுக்கல. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தமானது நிரந்தர பாவ மன்னிப்பை நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ரத்தம் நமக்காக சிலுவையிலே சிந்தப்பட்டது, நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்காக சிலுவையிலே சிந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஒன்னியல்ல அதே தான் நம்ம வாசிக்கிறோம். அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மை சுத்திகரித்த ரத்தமாக அந்த ரத்தம் காணப்படுகிறது. சொந்த ரத்தத்தினாலே நம்மை அவர் பரிசுத்தம் செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம வாசிக்கிறோம் அவர் என்ன பண்ணாருன்னா நம்ம அப்படியாக பரிசுத்தம் செய்யும்படியாக அவர் என்ன செய்தாருன்னா நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லி கூட நம்ம பாக்குறோம். ஒன்னு நம்ம சொந்த ஒன்னு என்னன்னா நம்மை சொந்த ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ரெண்டு என்னன்னா அவர் நகர வாசலுக்கு புறம்பே அவர் நமக்காக பாடுபட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதை புரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம யோவான் 19வது அதிகாரத்துக்கு நேரா திருப்பினாதான் அதை குறிச்சு நம்ம தெளிவா பார்க்க முடியும். யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் 17 யோவான் 17-20 இருபது வரை உள்ள வசனங்கள்ல இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று செல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லி வாசிக்கிறோம். முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம், கபாலஸ்தலம்னு சொன்னா மண்டை ஓடுகள் நிறைந்த இடமாக இருக்கலாம், இல்லைன்னா மண்டை ஓடுகள் போன்ற அமைப்பு நிறைந்த, அதாவது மண்டை ஓடு போன்ற அந்த ஷேப்ல
இடமாக இருக்கலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கபால ஸ்தலம் என்கிற இடத்துக்கு அங்க கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் 18வது வசனத்திலே அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அவரோடு கூட வேறு இரண்டு பேரையும் இரண்டு பக்கங்களிலும் சிலுவையில் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதாவது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரெண்டு கல்லர்களுக்கு மத்தியிலே அவரையும் ஒரு கல்வனை போல அங்கே சிலுவையில அறைகிறத நம்ம பாக்குறோம். அவரும் ஒரு பிரதான குற்றவாளி என்று சொல்லி மக்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை நடுவுல சிலுவையில அறைகிறத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறமாக பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது என்று சொல்லி பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, 20வது வசனத்துல நம்ம பாக்குறோம், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு கிரேக்கு லத்தீன் பாசைகள் எழுதியிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இங்க 20வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தது என்று சொல்லி இங்க வாசிக்கிறோம். அப்படின்னா நகரத்தை விட்டு அதாவது புறம்பான பகுதியாக, நகரவாசலுக்கு புறம்பான ஒரு பகுதியாக, அதே நேரத்துல நகரத்திற்கு சமீபமான ஒரு இடமாக இங்க இருந்ததை நம்ம இங்க வாசிக்கிறோம். இப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நகரவாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது இந்த பொதுவா யார வந்து இந்த பாளையத்துக்கு புறம்பாக இல்லைன்னா நகரவாசலுக்கு புறம்பாக கொண்டு சென்று செல்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், பொதுவா வந்து இந்த கர்த்தருடைய நாமத்தை தூஷித்த நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். ஒருத்தன் வந்து கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தான், அதனால வந்து அவனை என்ன பண்ணாங்கன்னா அவனை பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு போய் அதாவது நகரவாசலுக்கு புறம்பாக கொண்டு போய் அவனை கல்லறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இன்னும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஓய்வுனால ஆசரிக்காம ஒருத்தன் என்ன பண்ணான்னா விறகு பொறுக்கிட்டு இருந்தான், அவனையும் என்ன பண்ணாங்கன்னா பிடிச்சு அவனை நகரவாசலுக்கு புறம்பாக அதாவது பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு போய் அவனையும் கல்லறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். சோ ஒரு கொடிய ஒரு குற்றவாளியை போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்கன்னா நகரவாசலுக்கு புறம்பாக கொண்டு போய் அவரை சிலுவையில அறைந்தாங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பற்றி நம்ம பார்க்கும்போது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர், அவரிடத்திலே பாவம் இல்லை, அவர் வந்து என்னிடத்திலே பாவம் உண்டு, உங்கள் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குற்றமில்லாதவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய குற்றவாளியை போல ஒரு நகரவாசலுக்கு புறம்பாக கொண்டு போய் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவாக நகரவாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அது மாதிரி வந்து இன்னும் வந்து குஷ்டரோகியா இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நகரவாசலுக்கு புறம்பாக பாளையத்துக்கு புறம்பாக அவங்க போகணும், போய் அவங்க வந்து தங்களை தீட்டுன்னு சொல்லி அங்க அவங்க வந்து அங்க பாளையத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நம்மவும் வந்து ஒரு காலத்துல இப்படிதான் தீட்டுன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கள் சமூகத்துல பிரவேசிக்க முடியாம நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பாளையத்துக்கு புறம்பாக பாடுபட்டதுனாலே நாம் இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே நெருங்கி சேரும் ஒரு பெரிய சிலாக்கியத்தை நம்ம பெற்றுக்கிறோம். இங்க எபிரேயர்ல வாசிக்கிறது மாதிரி அந்த மிருகங்கள்ல உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே அது சுட்டரிக்கப்படும். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக நகரவாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார். அது மாத்திரமல்ல சொந்த இரத்தத்தை நம்முடைய நமக்காக சிந்தி நம்மை இன்றைக்கு பரிசுத்தம் செய்திருக்கிறார். சோ இந்த காரியங்களை நாம் நினைவு கூறுவோம். நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், ஒரு இந்த பாவ நிவாரண பலியினுடைய மிருகங்கள் அது கொல்லப்பட்டு அதனுடைய இரத்தம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு செல்லப்பட்டு ஒரு பாவ நிவர்த்தி உண்டு பண்ணப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து மிருகங்களுடைய உடல்கள் பாளையத்துக்கு புறம்பாக சுட்டரிக்கப்படும். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக அவருடைய சொந்த இரத்தத்தினாலே இன்றைக்கு நமக்கு ஒரு பாவ நிவர்த்தி உண்டு பண்ணி நமக்கு ஒரு நமக்கு நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல அது வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்கள் மூலமாக கிடைத்த ஒரு பாக்கியம் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. நமக்காக நகரவாசலுக்கு புறம்பாக எவ்வளவாக பாடுபட்டார்,
ஒரு ஒரு பெரிய கல்வனை போல, ஒரு பெரிய ஒரு ஒரு கொலைபாதகனை போல, நமக்காக ஒரு பெரிய குற்றவாளியை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படியாக பாடுபட்டு இருக்கிறார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த காலை வேளையில நாம் நினைவு கூர்ந்து நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நாம் அவரை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் இன்றும் என்று மகிமைப்படுவதாக. ஆமென்.